ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம காலேஜ் ஸ்டாஃப் வந்து நமக்கு ப்ரெசன்ட் ஆப்சன்ட் வந்து எப்படி போடுறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் எந்த எக்ஸாம் நடந்தது, எந்த டேட்டில் எக்ஸாம் நடந்தது உண்டான பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு நேராக வந்து ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட்டுன்னு இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வெரிஃபைடு அண்ட் பவுண்ட் டு பி ஜெனின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்குள்ளே அப்லோட் பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் போட்டுருவாங்க. சப்போஸ் ஆப்சென்ட் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னா, நீங்கள் வந்து கரெக்டான டைம்குள்ளே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, எல்லாம் வந்து எதனா தப்பாக இருக்குது, பேப்பரில் எதனா தப்பாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் போட்டு விட்ருவாங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பியரே ஆகலை, எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு வந்து வரவே இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் போட்டு விட்ருவாங்க. ஸோ இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கரெக்டான டைம்குள்ளே சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம அப்லோட் பண்ணுற சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணலாம் அந்த டைமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய்கிடும், அதனால் வந்து கரெக்டான டைம்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்நூன் செஷனாக இருந்தால் உங்களுக்கு 12:30 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடியுது, 12:30 1:30 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாஃப்ட் காப்பியை வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஒரு சில காலேஜ்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க, இப்போ 1:30 தான் இன் டைம்னா 1:40, 1:35 அந்த ரேஞ்செல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்க முடியாது, ஏன்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அந்த டைமிங்கில் வந்து போகிடும். அதனால் வந்து மோஸ்ட்லி அந்த 1:30 அப்லோட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே டைமில் ஒரு சிலாம் வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. 12:30 எக்ஸாம் முடிஞ்சதுன்னா நீங்கள் 12:40, 45 வரைக்கும் எக்ஸாம் எழுதிடுங்க. பட் ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணணும்னா நீங்கள் வந்து டைம் வந்து விடணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டான டைமில் வந்து அப்லோட் பண்ண முடியும், ஏன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு டிலே ஆகலாம், இல்லைனா வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபில்அப் பண்ணணும், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும், அது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் வந்து எக்ஸாம் முடித்து ஒரு 12:45 வரைக்கும் நீங்கள் எழுதுங்க, ஆனால் ஒரு ஹாஃப் அன் அவராவது அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்து கொடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் அதேமாதிரி அண்ணாசிட்டி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் சப்மிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து தான் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி சப்மிஷன், சாஃப்ட் காப்பி மட்டும் சப்மிஷன் பண்ணுற மாதிரி, ஹார்ட் காப்பி மட்டும் சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவங்க வந்து சாஃப்ட் காப்பி தான் வந்து சப்மிஷன் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து கிடைக்க போகுது, ஓகே. சாஃப்ட் காப்பி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அனுப்ப போகிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி ப்ளஸ் சாஃப்ட் காப்பி ரெண்டுமே வந்து யார் சப்மிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பி ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போஸ்டர் நம்ம பண்ணுவோம்ல, ஹார்ட் காப்பி ஹேண்ட் ரைட்டிங் சேமாக இருக்கும். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட் காப்பி நம்ம சென்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க, ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் காப்பி போஸ்ட் பண்ணுவோம்ல, அதுவும் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, எதனா மிஸ்மேட்சாக இருந்ததுன்னா வந்து அந்த பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க, அதனால் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே டைமில் வந்து பேஜ் நம்பர் வந்து சேமாக இருக்கணும். இப்போது சாஃப்ட் காப்பி நான் அப்லோட் பண்ணுவோம்ல, அதில் வந்து 25 பேஜ் இருக்குது, ஹார்ட் காப்பி அப்லோட் நான் போஸ்ட் பண்ணுவோம்ல, அது வந்து 26 பேஜ் இருக்குது, ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு பேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஹார்ட் காப்பி ரெண்டுமே வந்து சேம் பேஜ் நம்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், எதனா டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.